ஸோ இது எல்லாமே வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான். ஆனால் அதை தீர்மானிப்பது அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவர்களுக்கு பங்கு இருந்தாலும், ஆனால் அதை தீர்மானிப்பதில் வந்து திதி யோகம் கரணத்தில் தான் வந்து அதிக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கே அவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் திதி யோகம் கரணத்தில் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம யோகங்களுக்கு தான் அதில் வந்து அதிக ஒரு பங்கீடு என்பது உண்டு. ஒரு ஜாதகர் பிறந்த நாம யோகத்தை மட்டுமே வைத்து கொண்டு மிக சரியாக துல்லியமாக அவங்களுடைய கர்மாவை வந்து தீர்மானிக்க முடியும். அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கப்படுந்தாங்க, என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் வந்து கெடுபாடுகளாக நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அதில் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது, எதன் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஈஸி தான். பரிகாரங்கள் வழிபாடுகள் என்பது சுலபம், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது அப்படின்லாம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த கர்மாவை வந்து வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகர் பிறந்த திதி யோகம் கரணம் அதுலேயும் வந்து நித்திய நாம யோகத்தை வைத்து நம்ம வந்து தீர்மானிக்கும் போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக அதேமாதிரியே வந்திருக்கும், யாருமே மறுத்து பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து கெடுபலன்களாகட்டும் ஒரு நல்ல காரியங்களாகட்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக சொல்லிட முடியும்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னாக்க நித்திய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 27 நாம யோகங்கள் இருக்குது. ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து உங்களுடைய கர்மாவை வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க, ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த பெயர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இருக்கும், பிறந்த நேரம் இருக்கும், பிறந்த ஊர் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் 9 கிரகங்களுடைய பாதசாரங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசா புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் நித்திய நாம யோகம் அல்லது நாம யோகம் அல்லது யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தீய கர்மாக்களை எல்லாம் அழிக்கிறது எப்படி, ஒழிக்கிறது எப்படி, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுங்கிறது எல்லாம் மேக்ஸிமம் வந்து எழுதுங்க, சும்மா கேட்டு போகாதீங்க. அது வந்து நம்ம வந்து காட்டோடு வந்து போயிடும். எப்பொழுதுமே வந்து நம்ம எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ நாங்களாம் வந்து ஜோதிடம் வந்து பயிற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி, இல்லை எடுக்கிற பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எழுதி பார்ப்போம், எழுதி வைப்போம். ஸோ அது எழுதும்போது என்னாகும்னா நம்மளுடைய ஆள் மனதில் நல்ல மூளையில் வந்து பதியும்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு வந்து நோட்டு பேனாவை எடுத்து எல்லாம் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கோவில்களில் இந்த பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே சுற்றினாலும் நிச்சயமாக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே நம்ம எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா. ஸோ அவர் தான் வந்து திதியோகரணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பவான்னு சொல்லலாம். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களையெல்லாம் வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அவங்ககிட்ட தான் நான் வந்து முறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேனால, ஸோ அதனால் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்னா நித்திய நாம யோகம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் அந்த 3 நாம யோகங்களுக்கு உண்டான ஊழ்வினை கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஊழ்வினை கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன். புதன் வழியாக தான் அந்த கர்மா எல்லாமே வந்து இயங்கும்னு சொல்லலாம், சரிங்களா? புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஊழ்வினை கர்மாவை வந்து தீர்மானிக்குது அப்படின்னா முதல்ல வந்து கல்வியில் வந்து பிரச்சனைகள் என்பது ஏற்படும், கல்வி தடையை வந்து விடுவாங்க. ஸோ அதனால் படிக்கக்கூடிய வயதினராக இருந்தால் இந்த அதிகண்ட வஜ்ர சுப்பிரம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப கல்வியில் வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறதிகள் வந்து அதிகமாக இருக்கும், படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, விளையாட்டு குணங்கள் வந்து அதிகமாக இருக்கும், மெமரி பவர் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா குறிப்பாக வந்து இந்த மலர் மருந்துகள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பார்த்திங்கன்னா ஒயிட் செஸ்ட்நட்டு, அது இல்லாமல் வந்து ஸ்கிலரான்தஸ், இந்த மாதிரி குறிப்பிட்ட மலர் மருந்துகளை வந்து நம்ம வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து அழகாக வந்து மீண்டு வந்துடுவாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரத்துக்கு நான் என்னென்ன கோவில்கள் தரணும்
அந்த கோவில்களில் போயிட்டு இந்த பரிகார தோஷ நிவர்த்தியை வந்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதிப்புலேருந்து அவங்க வந்து நிவர்த்தி அளிப்பாங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் அதன் வழி பிரச்சனைகளை வந்து நிறைய சந்திக்க பிறந்தவர்கள் எடுத்துக்கலாம். அதன் வழியில் தான் அந்த பாதிப்புகள் என்பது உருவாகும். இப்போ ஏதாவது ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருப்போம், கிரைம் பண்ண முடியாமல் நின்று போயிடணும். அது சேலாக இருக்கலாம், அல்லது வாங்குறதா இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்துடன் தொழில் ரீதியாக ஏதாவது வந்து பண்ணியிருப்போம். பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுல வந்து ஏதாவது வந்து எக்ரிமெண்ட் போட்டிருப்போம் வேலை விஷயமா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் என்பது உருவாகும். அப்போ இந்த பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் அதே போல் வழிதடங்கள் ஸோ இதை சார்ந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இதிலெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் சரிங்களா. அதே போல் டீனேஜ் நபர்களாக இருந்தால் காதல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து உருவாகும்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கோமே. புதன் ஒரு ஜாதகத்தில் வந்து கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நிச்சயமாக வந்து காதலில் வந்து பார்த்திங்கன்னா தோல்விகள் என்பது ஏற்படும். இப்போ டீனேஜில் காதல் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கல்வியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து இன்னும் அதிகமாயிடும் கரெக்டுங்களா. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே வந்து இந்த காதலாக இருந்தாலும் அதாவது நான் லவ் பண்ணுறது தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் லவ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா சந்தோஷமாக வாழ்ந்துறாங்களா அப்படின்னா கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமணம் வரும்போது எல்லோரும் இந்த பத்து பொருத்தம் பத்துக்கு ஏழு கரெக்டாக இருக்குது, எட்டு கரெக்டாக இருக்குது, ஒம்பது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் வந்து திருமணம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மூணு மாதங்கள் மூணு வருடங்கள் பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எனக்கு பிடிக்கல பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் போயிட்டு நிற்கிறாங்க. அப்போ பொருத்தங்கள் வந்து தயவுசெய்து வந்து பார்க்க நினைக்கிறீங்க, அதை ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வந்து பார்க்காதீங்க. பத்து பொருத்தங்கள் எடுத்துக்க வேண்டாம். நம்ம திதி யோகக்கரணம் மெத்தடில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வகுப்புகள்லாம் நான் வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நடந்தேன், ரெண்டு மூணு முறை நடந்தது. இப்போ வந்து சுப முகூர்த்த நிர்ணயம் அப்படின்ற வகுப்பு வந்து வர 15ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. கட்டணம் வந்து 1200 ரூபாய். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திதி யோகக்கரணத்தில் பலன் எடுக்கிறது, மருத்துவ ஜோதிடம், திருமண பொருத்தம் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து சுப முகூர்த்தம் வந்து நடக்க போகுது. அது இல்லாமல் பிரசனை இருக்குது, நியூமரலஜி இருக்குது, வாஸ்து இருக்குது, ஸ்பெஷல் கோவில்கள் இருக்குது. இப்படி நிறைய வகுப்புகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பண்ண போகிறோம். மாதத்துக்கு ஒரு முறை வகுப்புகள் வந்து கொண்டுட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச வகுப்புகள் வந்து மறுபடியும் திரும்ப வரதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும், ஏன்னா அடுத்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. பண்ணிவிட்டு அப்போ அடுத்ததான் ஒவ்வொன்றும் பார்க்கலாம்மா. இப்போ காதல், அது காதல் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை, திதி உபகரணத்தில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பொருத்தம் இருக்கா இல்லையா, நம்ம எதிர்காலத்தில் இதே மாதிரி அனுயூன்யமாக இருப்போமா இருக்க மாட்டோமா, உடல் ஆரோக்கியம் என்ன சொல்லுது, குழந்தை பிறப்பு என்ன சொல்லுது, எதிர்கால வளர்ச்சிகள் என்ன சொல்லுது, ஆயில் என்ன எப்படி எப்படி இருக்குது, அதையெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. குறிப்பாக வந்து உங்களை சுற்றி உள்ள உறவுகள் எல்லாரோடையும் வந்து கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் ஆகும், திருமண பக்கம்லாம் கருத்து வேறுபாடாக வரும், வாய் நிதானம் வேணும், என்ன பேசணும், எந்த இடத்துல பேசணும், எதை பேசக்கூடாது, பேச்சை வந்து முடிஞ்சளவு வந்து கம்மி பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ப்ராப்ளம் வந்து கம்மியாயிடும் சரிங்களா. நீங்கள் தான் வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துடுக்காக இருப்பீங்க பேசுகிறதுலாம், டக்கு டக்குன்னு வந்து பேசுகிறது, சிந்திக்காமல் பேசுகிறது. இப்போ ஏதாவது உத்தரவாதம் கொடுப்போம் அதை வந்து நடக்காமல் போயிடும். இப்போ அடுத்த வாரத்தில் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துறேன், இந்த அமௌண்ட்டை வந்து இன்னொரு 15 நாளில் கொடுத்துறேன், அல்லது அடுத்த வருஷத்தில் கொடுத்துறேன் அப்படிங்க வேண்டியது அது வந்து பார்த்திங்கன்னா நடக்காமே வந்து போயிடும். அது ஒரு பிரச்சனையாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சு. அதே போல் செக்கு மோசடி, செக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய காரகத்துவங்கள் தான். ஸோ அதன் வழி பிரச்சனைகள்லாம் நீங்கள் நிறைய சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் என்பது உருவாகும். அதுபோல் நீங்கள் பிறந்தது வந்து மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம், என்னுடைய 2ஆம் பாதத்திலே 3ஆம் பாதத்திலே 4ஆம் பாதத்திலே பிறந்திருந்தால், திருவாதிரை சுவாதி சதயத்தினுடைய 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து நோயை தரக்கூடிய கிரகமாகவும் வந்துடும். அதிகம்னா வஜ்ரம் சுப்பிரமாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு ஊழ்வினை கர்மாவை தரக்கூடிய கிரகம் வந்து புதன் அப்படின்னு பார்த்தோம். இது மீண்டும் நோயை தரக்கூடிய நிலையிலும் வந்துருச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்னா நரம்பு மண்டலங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். நரம்பு மண்டலங்கள் பாதித்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அவரை பார்த்தீங்கன்னா கைகள் வராத ஒரு சூழல் வந்து உருவாகலாம், அல்லது நினைவாற்றலே வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகலாம், கோமா ஸ்டேஜுக்கு கூட போகலாம், மனநலம் பாதிக்கப்படலாம். நரம்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதுதான ஒரு கம்யூனிகேஷன், மூளை என்ன சொல்லுதோ அந்த உறுப்புகளுக்கு சொல்கிறதும், மனம் என்ன சொல்லுதோ அது வந்து மூளைக்கு ரொம்ப எல்லாமே ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதே நரம்புகள் தானே. நரம்பு மண்டலங்கள் பாதிச்சது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகும்.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இதய நோய் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இவர்களுக்கு வந்து அதிகம். இந்த அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் நம்ம மிருகசீசம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கும் இதய நோய் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். திடீர்னு இருந்த மாதிரியே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்துடும். அதனால் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் சரியாக வச்சுக்கணும். முடியல வந்து உங்களுக்கு வந்து சித்த மருத்துவம் வந்து வேண்டாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. உங்களுடைய ஊழ்வினை கர்மாவை வந்து தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பிறந்தது வந்து அதிகண்ட நாமயத்துலேயோ வஜ்ரத்துலேயோ சுப்பிரத்துலேயோ பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற கோவில்களுக்கு வந்து போகலாம். இப்போ அதிகண்ட நாமயோகத்துக்கு என்ன கோவில் அப்படின்னா, சேலம், சேலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழப்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வாழப்பாடிக்கு பக்கத்தில் வேலூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தாந்தோன்றீஸ்வரர் அப்படின்ற சிவாலயம் இருக்குது. ஸோ வந்து நல்லா அற்புதமான ஒரு ஸ்தலம். ஸோ அந்த ஸ்தலத்துக்கு வந்து போயிட்டு வாங்க. அதேபோல் வஜ்ரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு நாகூர் நாகராஜா, நாகூர் நாகநாதர் நாகராஜா கோவில் அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போகலாம். அடுத்து வந்து சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வந்து நம்ம குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குருப்பலாநாதர் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணணும். இது நீங்கள் எப்போ போனால் நல்லது அப்படின்னா, ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். அதை விட்டுட்டிங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து பிரீத்தி விரித்தி சிவம் நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போதோ கிம்சகுல கரணம் நடைமுறையில் இருக்கும்போதோ நீங்கள் வந்து போகலாம். அப்படி போகும்போது அந்த தோஷ நிவர்த்தி என்பது டக்குன்னு நமக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெடுபலனை தரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து ஆயிலியம் கேட்டை ரேவதி, ஆயிலியம் கேட்டை ரேவதி. இப்போ ராகு பகவான் எங்கே இருக்கார், கோச்சாரத்தில் வந்து ரேவதியில் தான் வந்து போயிட்டுருக்கார். அப்போ அதனால் ரேவதிக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 மாதங்கள் ஆகுது. இன்றைக்கி தேதிப்படி பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2 மாதங்கள் ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் ராகு பகவான். இப்போ ராகு பகவான் ரேவதியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு விற்பனை வாங்குதல் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துவார். ரவுடிகளுக்கும் உங்களுக்கும் அதாவது கெட்ட மனிதர்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உருவாகலாம், வாக்குவாதங்கள் வந்து உருவாகலாம். ஸோ அவர்களால் ஏதாவது பெரிய விரயங்கள் வந்து நடக்கலாம். ஆனால் ஒரு ஜூன் மாதம் முடிகிற வரையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கவனிங்க, அப்பப்போ வந்து ஆயில் கேட்டை ரேவதியிலலாம் என்ன கிரகங்கள் போகுது, எவ்வளோ காலகட்டங்கள் அவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் கூட அட்லீஸ்ட் வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக அமைதியாக பண்ணிக்கலாம்.